நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்றன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்கின்ற சிவபுராண வாழ்த்துக்களோடு, பச்சை பசுந்தளிராம் பாலகன் சம்பந்தன் கொச்சை மொழிகுதப்பி குளக்கரையில் கூவி அழ, கச்சை முடித்தவிழ்த்து கருத்த முலை பால் ஊட்டி, பிச்சை கொடுத்த அன்னையே மிச்சத்தை எனக்கு கொடு. பெரியவர்களே, தாய்மார்களே, வங்க கடலையும் தாண்டுகின்ற வல்லமை படைத்த வாலிப கூட்டங்களே, பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் ஒன்றென கருதும் நல்லிடம் சிங்கங்களே, ஒரு தாய் வீட்டில் பிறப்பதற்கு அவ்வயிற்றில் இடமில்லை, ஆதலால் ஒரு கோடி தாய் வீட்டில் பிறந்துட்ட தமிழ் உடன் பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திரு அருள் தனைபெற குரு அருள் வேண்டும், குரு அருள் தனைபெற திரு அருள் வேண்டும் என்றார் திருமூலர். திரு அருள் பெற வேண்டுமா? குரு அருள் இருக்க வேண்டும். குரு அருள் பெற வேண்டுமா? திரு அருள் இருக்க வேண்டும். இந்த திரு குருவாக அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் 200 ஆண்டுகள் வருவிக்க உற்ற இந்த விழாவை நாம் எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். பிறந்த நாள், பிறந்த நாள் இன்று உலகத்தில் நாம் பார்க்குறோம். இன்று டிசம்பர் 25 இயேசு பிரானுடைய பிறந்த நாள். டிசம்பர் 23 வாயு புத்திரன் ஆஞ்சநேய சுவாமியினுடைய பிறந்த நாள். இப்படி பிறந்த நாளை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலே பிறந்த நாளை எல்லாம் உலகம் இப்படி கொண்டாடுகிறது. ஒன்றாக இருக்கக்கூடிய கேக்கை துண்டு துண்டாக வெட்டுகிறோம். எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தியை, விளக்கை ஊதி அணைக்கிறோம். இது உலகத்தினுடைய பர்த்டே, பிறந்த நாள். ஆனால் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவருடைய பிறந்த நாள் என்பது துண்டு துண்டாக இருந்த மக்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து இணைத்த கேக், அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவருடைய கேக். அணைந்து விட்டு அணைத்து விடுகின்ற விளக்கு அல்ல இந்த விளக்கு, சோதி அல்ல இந்த சோதி, தீபம் அல்ல இந்த தீபம், அணைந்து விட்டதை விளக்கேற்றி வைத்த பிறந்த நாள் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியினுடைய பிறந்த நாள். பொட்டு பூச்சிகளாய், புண்மை தேரைகளாய், பொது அறிவை வளர்க்காத புல்லர்களாய், பகுத்தறிவு இல்லாத பல்லர்களாய், அடிமை இன மகளாத துழும்பர்களாய், யார் யாரையோ வணங்கி கிடக்கும் செயலற்று போன எலும்பு கூடாய், உதவா கரையாய், அவமான சின்னங்களாய் இருந்த மக்களையெல்லாம், அறிவாள் கலாச்சாரத்திலே இருந்த மக்களையெல்லாம் அறிவு கலாச்சாரத்திற்கு கொண்டு வந்த பெருந்தகை வள்ளலாருடைய பிறந்த நாள். 200 வருஷம் அவதாரம். அப்ப 11வது அவதாரமா? தசாவதாரம் தானே, தசாவதாரம். மேக்ஸ் முல்லர் தன்னுடைய சுயசரிதத்தில் எழுதினான், நான் உலகம் பூராவும் பல நாடுகளுக்கு சென்று இருக்கிறேன், ஆனால் இந்தியாவை போல ஒரு ஆச்சரியமான நாட்டை, அற்புதமான நாட்டை நான் பார்க்கவில்லை. அங்கு நான் பார்த்த காட்சி என்னவென்றால், மேலே இருக்கக்கூடிய கடவுள், மேலே இருக்கக்கூடிய கடவுள் அவதாரம் எடுத்து பூமியிலே மனிதனாக வருகிறான். அவதார புருஷர்கள், தச அவதாரம் என்று நாம் சொல்லுகிறோம். மேலே இருக்கக்கூடிய கடவுள் பூமிக்கு மனிதனாக வருகிறான். இந்த பூமியிலே மனிதனாக இருந்த 63 நாயன்மார்கள், மனிதர்கள், பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் மேலே கடவுளாக செல்லுகிறார்கள். என்னையா நாடி இது? இப்பேற்பட்ட இந்த அற்புதத்தையும் ஒரு ஆச்சரியத்தையும் இந்த தாய் திருநாடு என்று நாம் சொல்லுகிறோமே, முத்தமிழும் முத்தும் முழங்கிடும் திருநாடு நம் நாடு, கத்தும் படலடைக்கு களம் திருத்தி கடாரம் என்றோ நம் இனத்தார். நாமணக்க பாப்பாடி நெற்றமிழையை நல்லவையை பாமணக்க செய்ய வந்த பாவலர்கள் தேனொத்த தீந்தமிழை தந்திடும் திருநாடு என்று இந்த பாரத தேசத்தை நாம் போற்றுகிறோமே. இந்த நாடு
ஒரு அற்புதமான ஒரு ஆச்சரியத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து சொல்லுகின்ற ஒரு நாட்டிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வள்ளல் பெருமான் 200 வருஷம் அவதாரம், 200 வருடம். அந்த 200 வருடத்திலே வள்ளல் பெருமானுடைய கொள்கைகள், தத்துவங்கள் நாமெல்லாம் அடிக்கடி கேட்குறோம். கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை. இங்கே பார்த்தா தெரியல, எல்லாம் கொள்முதல், எல்லாமே கொள்முதல். ஆச்சே, கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை நாம் சொல்கிறோம், ஆனால் அதனுடைய தாக்கத்தை இங்கே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த தாக்கத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மரணமில்லா பெருவாழ்வு என்றார் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியை தவிர வேறு யாராவது மரணமில்லா பெருவாழ்வு அடைந்திருக்கிறார்களா? இல்லை, சொல்ல முடியாது. ஆனால் மரணமில்லா பெருவாழ்வு என்று சொன்னார். ஏன் சொன்னார், எப்படி சொன்னார், எதற்கு சொன்னார்? தன்னுடைய வாழ்விலே, தன்னுடைய வாக்கிலே அவர்கள் இன்று நாம் பார்க்கிறோம். எத்தனையோ தலைவர்கள் சொல்லுகிறார்கள், செய்வதில்லை, செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள், ஒருபோதும் செய்தது கிடையாது. ஆனால் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவருடைய வாக்கும் வாழ்வும் ஒன்றாக இருந்தது. ஐயா தலைப்பு கொடுத்தார், இந்த பாருங்க, இந்த வள்ளலாருடைய அவதார பெருவிழாவில் 108 போற்றி நம்மிடத்திலே ஓதி காட்டினார்கள். இது ஓதி காட்டினால் இதனால் என்ன ஏற்படும்? நம்ம வீட்டுக்கெல்லாம் 108 வரே வராது, ஒருபோதும் வராது. இங்க பாருங்க, ஆகாரம், தேக சம்பந்தம், உறக்கம், பயம், ஒருபோதும் வர்றதில்லை, ஒருபோதும் வராது. அந்த வகையிலே தான் வாழ்வும் வாக்கும் ஓர் அழகிய முன்மாதிரியாக, ஒரு ரோல் மாடலாக இந்த உலகத்திலே அவதரித்தவர் தான் அருட்பிரகாச வள்ளலார். பிரகாசம், பேர்லேயே பிரகாசம், அதன் பிறகுதான் தீபம், அதன் பிறகுதான் சோதி, அதன் பிறகுதான் ஒளி. ஆனால் என்னை அழைத்து பேசணும் அப்படி என்று அவர்கள் பணித்தார்கள், நான் வந்திருக்கிறேன். தலைவர், தலைவர்னா யாரு? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சையதுல் ஹவும் ஹாதிமுஹும், அரபி மொழி. தலைவர் என்றால் யார்? சையதுல் ஹவும் ஹாதிமுஹும், மனித சமூகத்தின் மீது யாருக்கு கவலை இருக்கிறதோ அவர்கள் தான் தலைவர். மனித சமூகத்தின் மீது கவலை இருந்தவர் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள். தலைமுறையே ஐயா சொன்னார், தலைமுறை ஆற்றணும். ஐயா பெருமைக்கெல்லாம் சொல்லலை, சொல்கிறாரு பாய் பேசிட்டோம், பாய் பேசிட்டோம். தலைவர் அவர் தலைமை உரை, பாய் பேசிட்டோம். நான் இருக்கிறேன். நேரம் என்ன? இன்று தான் நான் முதன் முதலாக பார்த்தேன், ஆனால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அருளாளர் பொள்ளாச்சி நா மகாலிங்கம் ஐயா அவர்களுக்கு அடுத்து இதோ தயவு திரு அருள் நாகலிங்கத்தை இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? இதுதான் லீடர்ஷிப், இதுதான் தலைமைத்தனம். இதைத்தான் போதித்தார்கள். மு வரதராஜன் அவர்கள் சொல்லுவார்கள், ஐயா சொல்லுவார், ஒரு தலைவர் படம் இருக்குது, அந்த தலைவருடைய படத்துக்கு பூமாலை போடுறது, அவர்கள் வாழ்க வாழ்க என்று சொல்லுவது, அவருடைய நாமத்தை உரக்க சொல்லுவது, பல பேர்களோடு சேர்ந்து கொண்டாடுவது, இதெல்லாம் நாம் அவருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் இல்லை, மரியாதை இல்லை. கண்ணிய மரியாதை எது தெரியுமா? அவர் வாழ்நாளிலே எதை சிந்தித்தாரோ, எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ, அதை எவர் ஒருவர் செய்கிறாரோ, அதுதான் அவருக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம்.
அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி எதை நினைத்தாரோ, எதை இந்த உலகத்திற்கு சொன்னாரோ, அவையெல்லாம் இங்கே தலைவர்களாக, சான்றோர்களாக, சன்மார்க்கிகளாக இங்கே வீற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நன்றி உணர்வு, நன்றி உணர்வு. நம்முடைய நாட்டில் இரண்டு விஷயங்கள் குறைந்து கொண்டு வருகிறது. ஒன்று நிலத்தடி நீர், இன்னொன்று நன்றி உணர்வு. மண்ணிலே குறைந்து வருவது நிலத்தடி நீர், மனிதரிடத்திலே குறைந்து வருவது நன்றி உணர்வு. மறதி என்பது இயற்கை, நினைவு என்பது செயற்கை. இன்று இரண்டு விஷயங்கள் மறக்கப்படுகிறது. ஆனால் 200 வருடங்களுக்கு பிறகும் கூட நாம் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியுடைய கொள்கைகளை எடுத்துக்கொண்டு செல்லுகிறோம் என்று சொன்னால் நன்றியுடைய மக்களாக இந்த சன்மாரிகளை நாம் பார்க்கிறோம். எல்லாம் ஒன்றாக முடியுமா? எல்லாம் ஒன்றாக முடியாது, எல்லாம் ஒன்றாக முடியாது. எல்லா படைப்புகளிலும் சிறந்த படைப்பு அஷ்ரஃபுல் மஹ்லுகாத் என்று திருக்குறானில இறைவன் சொல்லுகிறான். மனித படைப்பு தான் சிறந்த படைப்புப்பா. ஆனால் எல்லா மனிதர்களும் சிறந்தவர்களா? எல்லா மனிதர்களும் சிறந்தவர்களா? திருக்குறானில் அல்லாஹ் கேட்குறான், முஸ்லீமுக்கும் மூமினுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எல்லாம் முஸ்லீமா? இன்னைக்கு 30 கோடி பேர் இருக்கிறான் முஸ்லீம். முஸ்லீமுக்கும் மூமினுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நல்லதை செய்கிறான அவனும் முஸ்லீமா? கெட்டது செய்கிறான அவனும் முஸ்லீமா? மது குடிக்கிறான அவனும் முஸ்லீமா? கொலை செய்கிறான அவனும் முஸ்லீமா? திருடுறான அவனும் முஸ்லீமா? தர்மம் செய்கிறான அவனும் முஸ்லீமா? யார் யா முஸ்லீம் பிரித்து காட்டுகிறான் இறைவன். முஸ்லீம் வேறு, மூமின் வேறு. யார் யாரெல்லாம் இறை நம்பிக்கை கொண்டு, ஈமான் கொண்டு இறைவன் சொன்ன செய்தியை தன்னுடைய மனதிலே ஏந்தி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த நபி மொழியை, நடைமுறையை யாரெல்லாம் இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்தி வருகிறார்களோ, அப்படி வாழ்கிறார்களோ, அவர்கள் தான் மூமின்கள். முஸ்லீம் எல்லாம் முஸ்லீம் ஆகிட முடியாது, எல்லாம் மூமின்கள் ஆக முடியாது. படித்தரம் இருக்கிறது, படித்தரம். இந்த படித்தரம் தான் எல்லா மனிதர்களும் ஒன்றாக முடியாது. அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியுடைய கொள்கைகளை ஏற்று அந்த வழி நடக்கக்கூடிய இந்த சன்மார்க்கிகள், சன்மார்க்கிகளுக்கும் வேறு மனிதர்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது, ரொம்ப பெரிய வித்தியாசம், வேறுபாடு. சொல்லிடலாம், எல்லாம் ஒன்றுப்பா, சிறந்த படைப்புப்பா. கொசுவோ படிச்சுட்டு பிறகுதான் இறைவன் மனுஷனை படித்தான். இறைவன் திருக்குறளில் சொல்கிறான், கொசு கடைசி கொசுவெல்லாம் கூட படிச்சிட்டான், ஈயெல்லாம் படிச்சிட்டான், எறும்பெல்லாம் தான் படிச்சிட்டான். அதன் பிறகுதான் கடைசியாக மனிதரை படைத்தார். அந்த படைப்பு சிறந்த படைப்பு தான், இல்லை என்று சொல்வதற்கு இல்லை. அந்த படைப்புகளிலே படித்தரங்களை இறைவன் வைத்திருக்கிறான், படித்தரங்களை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த வகையிலே தான் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியினுடைய வருவிக்க உற்றார் உறவினர் உற்ற இந்த வருகையை இந்த உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. உலகம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. திருக்காப்பிட்டி என்ன சொன்னாரு? நான் எங்கேயும் போலியே சன்மார்க்கிகளே, நான் எங்கே போல, நான் உங்களோடவே இருக்கிறேன். நான் மீண்டும் உங்களை வந்து சந்திப்பேன், உங்களை வந்து சந்திப்பேன். உள்ளே போனாரு திருக்காப்பிட்டு, சொல்லிட்டு தானே போனாரு. வள்ளலாருடைய வாக்கு இருக்கிறதே, அந்த வாக்கு ஒருபோதும் தவறியதே கிடையாது, ஒருபோதும் தவறுது கிடையாது. அப்பேற்பட்ட அந்த வாக்குக்கு சொந்தக்காரர் சொன்னார், நான் எங்கே போகிறேன், உங்களோட இருக்கிறேன், நம்மோடு தான் இருக்கிறார். என்னுடைய அன்பு சகோதரர் மருத்துவர் சொன்னார், அப்துல் ரசாக் சாஹிப் அவர்கள் எங்கேயும் போயிடல, எங்கே தான் இருக்கிறார். அவருடைய உயிர் நம் கண்களுக்கு, அந்த ஆன்மா நமக்கு தெரியலை, ஆனால் அவருடைய உணர்வு இங்கே தெரிந்து கொண்டிருக்கிறது. உணர்வாளர்கள், தயவு தாட்சணே இல்லாத காலம் இந்த காலம். ஆனால் தயவு 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 திரு தயவு திரு தயவு தயவு தாட்சணம் என்னடா பார்க்கறது ஒன்று சொல்கிறோம்ல. ஆனால் இந்த தயவு இருக்கிறதே, இந்த தயவு தான் இந்த உலகத்திலே ஒரு ரோல் மாடலாக அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை இந்த உலகம் வாழ வேண்டும். மீண்டும் இந்த உலகம் எங்கே வரும் என்று சொன்னால் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்களுடைய
போதித்த, இந்த உலக மக்களுக்காக அவர்கள் கொடுத்த அந்த அழகான முன்மாதிரியுடைய வாழ்க்கையை நாம் எல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பேற்பட்ட இந்த நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். கடவுள் இறைவன் யார்? அவன் யார்? அவன் திருக்குறானிலே இறைவன் சொல்லுகிறான், நான் யார், எனக்கு உருவம் கிடையாது. அதைத்தான் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு உருவம் கிடையாது, நான் அருவமானவன். அருவமானவன் மட்டுமல்ல, நான் ஒளியானவன், ஜோதியானவன். அல்லாஹு நூறு சமாவாத்தி, நான் ஒளியாயிருக்கிறேன், நான் சோதியாயிருக்கிறேன், நான் சோதியாயிருக்கிறேன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அனமின் நூறு இல்லா வகுல்லு ஷையின் நூரி, எல்லா படைப்புகளும் இறைவனால் படைக்கப்பட்டது என்று சொல்லுகிறோமே, இறைவனுடைய ஒளியால் நான் படைக்கப்பட்டேன், என்னுடைய ஒளியால் எல்லாம் படைக்கப்பட்டது. இன்னைக்கு அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமி சொல்றாரு, இந்த சோதி, இந்த ஒளி, இந்த தீபம் என்ன? எது? இறைவனுடைய ஒளி, இறைவனுடைய ஒளி. பல்வேறு இறை தூதர்கள் இதைத்தான் சொன்னார்கள், திருக்குறான் இதைத்தான் சொல்லுகிறது, இறைவனை ஒளி, ஜோதி, தீபம் என்று சொல்லுகிறது. இந்து தர்மத்திலே நாம் பார்க்கிறோம், ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக சேக்கிழார் பெருமான் பன்னி செய்கிறார்கள், உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நில உலாவிய நீர்மலி வேடியன், அலையில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். யாரவன்? சிவபெருமான். யாரு? ஒளியானவன், ஜோதியானவன். ஒரு உருவம் என்பது ஒரு பாவனை, அவ்வளவுதான். இந்து தர்மத்தில் ஒரு பாவனை, அவ்வளவுதான். ஆவுடையார் கோயில் திருப்பெருந்துறை போகிறோம் நாமெல்லாம், எங்கே இருக்கிறது உருவம்? ஆவிதான் போயிருக்குது, அந்த ஆவிதான் போயிருக்குது மேலே, உருவம் கிடையாது. இதைத்தான் நியூ டெஸ்டமென்ட் சொல்லுகிறது, புதிய ஏற்பாடு. ஒளி ஆக கடவது என்றார், ஒளி ஆகிவிட்டது, வெளிச்சம் வந்துவிட்டது. ஒளி ஆக கடவது, வெளிச்சம் வந்துவிட்டது. இன்று இறை தூதரை, ஜீசஸை, ஜீசஸ் வேர்ல்ட் ஆஃப் த லைட் அப்படின்றோம். இயேசு உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறார், அவர் வெளிச்சம். ஆனால் அருட்பிரகாச ராமலிங்க சுவாமி அவர்கள் வெள்ளை வெளிச்சம், வெள்ளை வெளிச்சம். அகத்தே உள்ளே தான் இருக்குதப்பா, இதுதான் வெளியவும் இருக்குது, இதுதான் வெளியவும் இருக்குது. இந்த ஆடையை பாருங்க, ஆடையை பாருங்க, இதுதான் வெளிச்சம், வெள்ளை வெளிச்சம். இன்றும் கூட அவர் தேவை, நாளையும் கூட வள்ளலார் சுவாமி தேவை. உலக அழியும் வரை அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி இந்த உலகத்திற்கு தேவை. அதனால் தான் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே தான் ஒளியாக தீபமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எல்லா விளக்குகளும் பர்த்டேவில் அணைந்து விடுகிறது. அப்பர் நாவுக்கரசத்துடைய பதிகத்தைப் போல, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. நல்ல விளக்கு தான்ப்பா அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி. நல்ல விளக்கு, எந்த விளக்கு? நமச்சிவாயே என்கின்ற ஐந்தெழுத்து மந்திரம் நல்ல விளக்கு என்று சொன்னார்கள். இன்று விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது, அடுப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. நம்ம பார்க்குறோம் காவி உடை, காவி. இந்த காவி கலரு எதுக்காக தெரியுமா போடுறாங்க? காவி என்பது துறவை மேற்கொள்ளுவதற்காக அணிகின்ற ஆடை, காவி ஆடை. துறவு ஸ்டார்ட் போடு. இந்த காவி ஆடை துறவை துவங்குவதற்கு, துறவு முடிவு பெற்று நீ துறவி என்று சொன்னால் அதற்கு அடையாளம் வெள்ளை ஆடை. அதுக்கு அடையாளம் தான் வெள்ளை ஆடை. வெளுத்து போடும் காவி, கலரு வெளுத்துடணும், உடல்ல போட்டுக்கினே வெளுத்து போடும். வெளுத்து வாங்குகிறது அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமியினுடைய அந்த ஆடை என்றால், துவக்கம் காவி, முடிவு வெள்ளை. அந்த வகையிலே சாதி மத பேதம் இல்லாமல் மெக்காவுக்கு நாங்கள்லாம் போகிறோம், மெக்காவுக்கு போகிறோம். மெக்காவுக்கு போகும் பொழுது கிரிவலம் தவ்வாபு ஏழு சுற்று ரவுண்ட் அடிக்கணும், ரவுண்ட் அடிக்கிறோம். அப்போ
வெள்ளை ஆடையை அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி அவர்கள் அணிந்திருக்கிறார்களே, அந்த ஆடையை போல் அணிந்து கொண்டு தான் கிரிவலம் சுற்ற வேண்டும். தைக்காத ஆடை இப்படிதான் போட்டுக்கணும். சதாம் ஹுசேன் வந்தார் ஈராக்ல, சதாம் முத்தார் அதிபர், அவர் சர்வதிகாரி இல்லையா, அவர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு வந்தார், நேராக வந்தார், அப்படியே நிறுத்தினான். இல்லை சார், என்னப்பா, நான் கிரிவலம் வரேன்ப்பா, தவாபு செய்ய போகிறேன், ட்ரெஸ்ஸை கழட்டுப்பா. ஆ, ட்ரெஸ்ஸை கழட்டுறதா? நான் யார் தெரியுமா? ஈராக் நாட்டுடைய அதிபர். நான் ட்ரெஸ்ஸை கழட்டுறதா? நான் கழட்ட மாட்டேன், அப்படியே ரவுண்ட் அடிப்பேன் அப்படின்னாரு. நீ யாரானா இரியா, இங்கே ஒரே ஒரு யூனிஃபார்ம், ஒரே யூனிஃபார்ம் தான், இந்த ஆடையை அணிஞ்சிக்கின்னு நீ தவாபு பண்ணு, வளம் வா, ஏழு சுத்து. நீ எந்த நாட்டுடைய அதிபர், உலகத்துக்கே நீ அதிபதி ஆகி, கவலை கிடையாது. சொன்னார்கள், கேட்கல சதாம் ஹுசேன், இல்லை இந்த மிலிட்ரி ட்ரெஸ்ல தான் நான் சுற்றுவேனாரு, அங்கே இடமே இல்லை, நான் இப்படி தான் செய்வேனாரு. கழுத்தை பிடிச்சி தள்ளலாம். நீ யாருனா இருறா, நீ எவனா இரு, எனக்கு கவலை கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அந்த ஆடை, அந்த ஆடை இருக்கிறதே, அந்த வெள்ளாடை அணிந்து கொண்டு நாங்கள் தவ்வாபு வலம் வரும்போது மட்டும்தான் இஸ்லாமானவன் அந்த ஆடையை அணிகின்றான். ஆனால் தன்னுடைய வாழ்நாளிலே வெள்ளை ஆடையை அணிந்து வலம் வந்தவர்தான் அருட்பிரகாச ராமலிங்க சுவாமி அவர்கள். வலம் வந்து கொண்டிருக்கிறார். சாதி மதம் பேதம் இல்லை, சாதி மதம் பேதம் இல்லாமல் நடத்தப்படுகின்ற நிகழ்வு இந்த நிகழ்வு. வாரியார் சாமி சொல்லுவார், 7 3 10, 8 2 10, 9 1 10 சொல்லுவதிலே தான் வித்தியாசம். பதில் என்பது ஒன்றாக இருக்கிறது. நீ சிவாய நம என்று சொன்னாலும், கர்த்தா என்று சொன்னாலும், அல்லாஹ் என்று சொன்னாலும், சொல்லுவதிலே வித்தியாசம். 7 3 10, 8 2 10, 9 1 10, ஆனால் சேருகின்ற இடம் ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னார். இதைத்தான் அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி, சாதி மதம் பேதம் இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் கிடையாது. இந்த மத நல்லிணக்கத்தை இந்த உலகத்திற்கு எடுத்து செல்லுகின்ற, உலகத்திலே நடக்கின்ற ஒரே ஒரு விழா எது என்று சொன்னால் அருட்பிரகாச ராமலிங்க சுவாமி அவருடைய விழா தான். எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் பூ சாயம் இருக்குது, எல்லாம் பூசிக்கிறோம், எல்லாம் பூசிக்கிறோம், ஆனால் இதற்கு சாயம் கிடையாது, அதனால்தான் வெள்ளையாக இருக்கிறது. சாயமே கிடையாது ஆனால் வெள்ளையாக இருக்கிறது. சாதி மதம் பேதம் இல்லை, சாதி மதம் பேதம் இல்லை. வாரியார் சாமி ஒரு கதையை சொல்லுவார், ஒரு தாய்ப்புறா குஞ்சு புறாவை எடுத்துக்கொண்டு கோவில் கோபுரத்திலே கூடு கட்டி வாழ்ந்தது. கோயிலுக்கு குடமுழக்கு, வர்ணம் பூசணும், பயிண்ட் அடிக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல. தாய்ப்புறா குஞ்சுப்புறா பயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. தாய்ப்புறா குஞ்சுப்புறாவை எடுத்துக்கொண்டு பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஒரு மசூதியுடைய மினாராவிலே போய்